السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. நாம் அல்லாவினால் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த நாட்களில் அநேகமாக இந்த கடைசி நாட்களின் இரவுகளில் இந்த சோதனை அல்லது இதுபோன்ற சோதனைகள் சிறியதாகவோ பெரியதாகவோ அல்லாவை நம்பிய மூமின்களுக்கு ஏன் ஏற்படுகிறது? அதற்கு ஒரே விடை, தெளிவான விடை, மனிதர்கள் தங்களுடைய கரங்களினால் செய்த பாவங்கள் தான். அந்த பாவங்களும் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளும் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக ஐந்தாவது இரவும் சில வார்த்தைகளை, நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லவர்களுடைய கருத்துரைகளை, அவர்கள் இந்த விடயத்தில் எடுத்து கூறியவைகளை நாம் பார்ப்பது மிக பொருத்தம் என்று கருதுகிறோம். இந்த விடயத்தில் பாவம் எவ்வளவு பாரதூரமானது, பாவங்கள் ஒரு மனிதனுடைய பாவம் அவனையும் அவனது குடும்பத்தையும் அவரது ஊரையும் அவரது நாட்டையும் என்ன சில வேளை முழு உலகத்தையுமே பாரிய பாதிப்புக்கு உள்ளாக்க முடியும். அந்த வகையில் பாவங்களினுடைய வகைகள், நன்மைகளுடைய வகைகளை பற்றி அல்லாஹு தஆலா என்ன சொல்லியிருக்கிறான், அவன் சொல்லியிருக்கிறதுடைய தத்துவம் என்ன என்பதை பற்றி ஒரு அறிஞர் பின்வருமாறு சொல்கிறார். இமாம் முஹம்மது இப்னு நஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சூரத்துல் ஹுஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை பற்றி அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். வலாக்கின் அல்லாஹ் حبب اليكم الايمان وزينه في قلوبكم وكره اليكم الكفر والفسوق والعصيان. الله تعالى ஈமானை உங்களுக்கு விருப்பமுள்ளதாக ஆக்கி அதை உங்களுக்கு அலங்கரித்தும் காட்டியிருக்கிறார். ஈமானுடைய விஷயங்கள் எல்லாம் மூமின்களுக்கு மிக நேசத்துக்குரியதாக, விருப்பத்துக்குரியதாக இருக்கும். மூமின்களுக்கு ஈமானுடன் சார்ந்த அமல்கள் பார்க்க பார்க்க அழகாக இருக்கும். அதனால் அந்த மஜ்லிஸுகளில், அந்த சபைகளில், அந்த அமல்களில் அவர்கள் ஆர்வத்துடன் ஒரு பூந்தோட்டத்துக்கு போவது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு விருப்பமோ அதுபோன்று அந்த ஈமானுடைய கோதாவில், அந்த மஜ்லிஸில், அந்த சூழலுக்கு அவர் போவதை விரும்புகிறார். அதுபோன்று அல்லாஹ் சொல்லுகிறான், மூன்று விஷயங்களை சொல்கிறார் அல்லாஹு தஆலா. குஃப்ரையும் ஃபுசூக்கையும் இஸ்யானையும் உங்களுக்கு வெறுப்புள்ளதாக ஆக்கிவிட்டான். இங்கே இமாம் முஹம்மது பின் நஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், பாவங்கள் எல்லாம் ஒரே தரமாக இல்லை. சில பாவங்கள் குஃப்ரை, இறை நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடியவையாகவும், இன்னும் சிலவை அப்படி இறை நிராகரிப்பை ஏற்படுத்தாததாகவும் இருக்கிறது. ஆகவே அல்லாஹு தஆலா பாவங்களை மூன்று வகையாக பிரிக்கிறார். ஒரு பகுதி குஃப்ர் என்றும், மற்றொரு பகுதியை ஃபுசூக் மாறுபாடு ஃபுசூக் என்றும், இன்னொரு பகுதியை இஸ்யான் மாறுபாடு என்றும் சொல்கிறார். இஸ்யான் என்ற பகுதியில் குஃப்ரும் கிடையாது, ஃபிஸ்கும் கிடையாது. பின்னால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அந்த மூன்று பகுதிகளையும் மூமின்களுக்கு, ஈமானுள்ள மனிதர்களுக்கு அல்லாஹ் வெறுப்புள்ளதாக ஆக்கியிருக்கிறார். அப்போ குஃப்ரில் பாவங்களில் சிலது இறை நிராகரிப்பை, குஃப்ரை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதனாலும், மற்றும் சிலது அவ்வாறு இல்லாததாலும் அல்லாஹு தஆலா பாவங்களை மூன்று பகுதியாக பிரித்து சொல்கிறார். ஆனால் வணக்க வழிபாடுகள் அனைத்துமே ஈமானுக்குள் நுழைந்து விட்டதனால் எந்தொரு வணக்க வழிபாடும் ஈமான் என்ற வட்டத்துக்கு வெளியிலே போகாதது என்பதனால் அல்லாஹு தஆலா வணக்க வழிபாடுகளை மூன்றாக, இரண்டாக பிரிக்கல. மாறாக சொல்லுகிறான், அல்லாஹ் இப்படி சொல்லல, ஹப்பப இலைக்குமுல் ஈமான், உங்களுக்கு ஈமானையும் விருப்பத்துக்குள்ளதாக்கி, ஃபர்ளுகளையும் விருப்பத்துக்குள்ளதாக்கி,
ஏனை எல்லா வணக்கங்களையும் விருப்பத்துக்குள்ளதாக ஆக்கியிருக்கிறான் என்று மூன்றாக அதனை பிரித்து சொல்லல்ல, மொத்தமாக சுருக்கமாக ஹப்பவை இலைக்குமுல் ஈமான், ஈமானை அவன் உங்களுக்கு விருப்பமுள்ளதாக ஆக்கியிருக்கிறான் என்று சொல்லி அதற்குள்ளே எல்லா வணக்க வழிபாடுகளையும் கொண்டு வந்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நுணுக்கங்களில் உண்டாகும். ஏனென்றால் அல்லாஹு தாலா மூமினுக்கு தொழுகையையும் விருப்பத்துக்குள்ளதாக, ஜக்காத்தையும் விருப்பத்துக்குள்ளதாக, இதுபோன்று எல்லா வணக்க வழிபாடுகளையும் விருப்பத்துக்குள்ளதாக ஆக்கியிருக்கிறார். அந்த விருப்பம் எந்த அடிப்படையில் உள்ள விருப்பம்? அன்பு என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த விருப்பம், ஹுப்பு ததையுன் என்று சொல்லுவாங்க. எங்களுடைய தீனுடைய அம்சமே இந்த விருப்பத்தினால் அல்லாஹ் இருக்கிறான். மூமின்களுக்கு அல்லாஹ் பாவங்களை வெறுப்பாக ஆக்கியிருக்கிறான். நானும் தான் நீங்களும் தான் சிந்திக்க வேண்டிய யோசிக்க வேண்டிய விடயம், பாவங்கள் எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறதா விருப்பமாக இருக்கிறதா? யாருக்கு பாவங்கள் வெறுப்பமாக இருக்கு வெறுப்பாக இருக்கிறதோ அவருக்கு தீனுடைய பற்றினால் அந்த வெறுப்பு வருகிறது. கராஹத்து ததையுன், அவருக்கு அந்த பாவத்திலே வெறுப்பு தீனுடைய பற்றின் மீது அல்லாஹ்வுடன் ரசூலுடன் இருக்கக்கூடிய அன்பு முஹப்பத்தினால் பாவங்களில் வெறுப்பு வருகிறது. அப்படியாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஈமானுடைய அளவுகோலாகவும் ஒவ்வொருவர்களும் தத்தமது ஈமானை அளந்து பார்க்க முடியும். நான் ஈமானில் எந்த நிலையில் இருக்கிறேன் என்ற பேச்சு எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் எடுபடும், நான் பாவத்தில் எந்த நிலையில் இருக்கிறேன் எந்த அளவுக்கு அல்லாஹ் என் பேச்சுகளை தட்டுவார், அதுக்குரிய அளவுகோல் தான் நன்மைகளை செய்யும் போதும் ஆர்வப்படுத்தும் போதும் சந்தோஷப்படுவதும், தீமைகளை செய்யும் போதும் அதை நினைக்கும் போதும் வெறுப்பதும் ஈமானுடைய அடையாளமாகும். சல்லல்லா சொல்லிருந்தாங்க, யாருக்கு அவருடைய நன்மைகள் சந்தோஷத்தை கொடுத்து அவர் செய்த தீமைகள் அவருக்கு கவலையையும் கேவலத்தையும் ஏற்படுத்துகிறதோ, அதாவது துன்பத்தை ஏற்படுத்துகிறதோ, அவர் ஈமான்தாரி ஆகுவார் என்று சொல்லலாம். இவ்வளவு ஒரு நீண்ட அழகான ஒரு விளக்கத்தை அல்லாமா முஹம்மது பின் மஸ்ர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். இதுபோன்று ஃபுதைல் பின் இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், மனிதன் சில பாவங்களை கணக்கெடுக்காமல் செய்து கொண்டிருக்கிறான், ஆனால் அதனுடைய இறுதி நிலை என்ன ஆகுது என்ற ஒரு பயங்கரமான செய்தியை சொல்கிறார்கள். ஒரு பாவம் உன்னுடைய பார்வை உங்களுடைய பார்வை சிறியதாக தெரியும் போது, இது ஒரு சின்ன விஷயம்தானே என்று சிறியதாக தெரியும் போது அது அல்லாஹ்விடத்தில் வலுக்கிறது, அல்லாஹ்விடத்தில் பெரியதாக வலுப்பமாக ஆகிறது. ஒரு பாவம் உங்களுடைய பார்வையிலே வலுப்பமானதாக, பாரதூரமான ஒரு பாவமே என்று உங்களுடைய மனதில் வரும்போது அல்லாஹ்விடத்தில் அந்த பாவம் சிறுக்கிறது. மனிதன் பாவத்தை அற்பமாக கருதினால் அல்லாஹ்வுக்கு கோபம் வந்து விடுகிறது. அந்த பாவத்தை வைத்து அல்லாஹ் எதையும் செய்யலாம், அனைவர்களையும் ரொம்ப பாதுகாக்க வேண்டும். மனிதன் ஒரு பாவத்தை பாரமாக எடுத்து அதற்காக இஸ்திஃபாரும் தௌபாவும் தப்பிக்கிற வழிகளையும் தேடும்போது அந்த பாவம் அல்லாஹ்விடத்தில் சிறியதாக கருதப்பட்டு அல்லாஹ் அதுக்குரிய மன்னிப்பை கொடுத்து விடுகிறார். அல்லாமா சுஃபியான் உயைனா ரஹ்மஹுல்லா, மிகப்பெரிய முஹத்திஸ் அல்லாமா முஹம்மது இப்னு வாசி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய கருத்தை சொல்கிறார்கள், பாவங்களுக்கு ஒரு வாடை இருக்கும் என்றிருந்தார். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு வகையான வாடை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருந்தார். நீங்கள் யாரும் என்னிடத்திலே வந்து உட்கார்ந்திருக்க மாட்டீர்கள் என, அவ்வளவு தூரம் மக்கள் விதம் விதமாக பாவம் செய்கிறார்கள். அந்த பாவங்கள் மறைக்கப்பட்டிருப்பதனால் ஒவ்வொருவர்களும் மற்றவர்களை சந்தித்துக் கொள்கிறோம். ஆனால் இந்த மறைக்கப்பட்டதை அல்லாஹு தஆலா எங்களை கண்டுகொள்ளவில்லை என்று விளங்கி நாங்கள் உலகத்தில் இன்னும் இன்னும் தவறுகளில் ஈடுபடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து பாவங்களால் இப்படியான பயங்கரமான விளைவுகள் ஏற்படுகிறது, அதற்கு தௌபா செய்கின்ற முறைமை என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய ஹலாலான ஹவாயிஜுகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயுடைய பிரச்சினை ஏனைய பாதுகாப்பு பிரச்சனைகள் அனைத்தையும் மிகவும் சிறப்பாக எல்லாம் முடித்து தருவானாக, பூர்த்தி செய்வானாக என்றும் பிரார்த்தித்தவனாக, இன்று ஷாபானுடைய மாதம் பிறை 23வது இரவு 1441 2020 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை பின்னேரம் வெள்ளிக்கிழமை இரவு